வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற வகுப்பு அகப்பொருள். நவீன பொருள் இலக்கணம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அகப்பொருளுக்கு இலக்கணம் கூறக்கூடிய நூல் இந்த நவீன பொருள். இது நாற்கவிராச நம்பியால் எழுதப்பட்ட நூல். இதற்கு முன்னாடி வகுப்புல நம்ம பார்த்தது வந்து 10 விதமான அவத்தைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவத்தைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது உள்ள புணர்ச்சி மெய்யுறு புணர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு வகையான புணர்ச்சிகள் பத்தி பேசும் பொழுது, அதுல உள்ள புணர்ச்சிக்கு அடுத்த நிலையாக மெய்யுறு புணர்ச்சி எவ்வாறு தோன்றும் அப்படின்றத சென்ற வகுப்புல பார்த்தோம். இந்த வகுப்புல நம்ம பார்க்கக்கூடியது அகப்பொருள் எடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னா அது கைகோள் மரபு அப்படின்னு பிடிப்பாங்க. நமக்கு தெரியும் கைகோள் மரபு அப்படின்னு சொல்லும் பொழுது அது கலப்பு கற்பு அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையாக பேசப்படுகிறது. அப்படி பார்த்தோம்